தென்காசி மாவட்டம் லாலா குடியிருப்பு பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறை அப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் அவரது வீட்டில் சட்டவிரோதமாக 33 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து புகையிலை பொருட்களை கைப்பற்றிய போலீசார் முத்துக்குமாரை கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.